புதிதாய் பூத்த இந்த அழகான திங்கள் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வெற்றி விநாயகா போற்றி, வேழு முருகனே போற்றி, பிரணவ நாதனே போற்றி, கோடானு கோடி இன்பம் தருவாய் போற்றி போற்றி. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயகருக்கு விக்னஹரன் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. அதாவது வினைகளை தகர் தெரியக்கூடிய வல்லமை படைத்தவன் அப்படிங்கிறது பொருள். அதே மாதிரி தாங்க உங்க வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளையும் தகர் தெரிந்து அந்த விநாயகரின் அருளோடு உங்களை மேன்மையடைய செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக எங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். உங்களுக்கு அன்பான விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி மட்டும் கிடையாது, ஆசிரியர் தினமும் கூட இல்லையா. இந்த அற்புதமான நாள்ல எங்களுக்கான என்ன அற்புதமான ஆன்மீக தகவல் நீங்க சொல்ல போறீங்க? அனைவருக்கும் அன்பான விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். மற்றும் என்னை ஒரு நல்ல ஒரு சாதாரண ஒரு விதையா இருந்த பெரிய விதையா இருந்த என்ன பெரிய ஆலமரமாக்கிய என்னுடைய பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ஊரில் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒருத்தர் மிகப்பெரிய செல்வந்தர், ஒருத்தர் சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி. அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி வந்து பெருமை, ரெண்டு பேருமே பெருமாள் பக்தர்கள். அந்த தொழிலாளி, செருப்பு தைக்கிற தொழிலாளி எப்போவுமே தன்னுடைய செருப்பு பக்கத்திலே வந்து பெருமாளை வச்சு கும்பிட்டுட்டு அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்றிருப்பார். அந்த பெருமாள் பக்தர், பெரிய செல்வந்தரான மற்ற பெருமாள் பக்தர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பெருமாளை வந்து வழிபடுறது, வெள்ளி பாத்திரங்கள் தங்க கவசங்கள்லாம் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணக்கூடிய ஆள். ஆனால் செருப்பு தைக்கும் தொழிலாளி மனநிம்மதியோடு இருப்பார். இவர்கிட்ட மனநிம்மதி இல்லை, பணம் இருந்தாலும் மனநிம்மதி இல்லை. நாரதர் இதை பற்றி பெருமாள்கிட்ட கேட்கும்போது, சரி நீ வந்து ரெண்டு பொண்ணு பண்ணு, ரெண்டு பேர்கிட்டையும் போ, ரெண்டு பேரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன கேள்வி பண்ணால் பெருமாள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு உடனே சொல்லு. நாராயணன் இப்போ வந்து சின்ன ஊசியோட தலைக்குள்ளே பெரிய யானையை வந்து நுழைச்சிட்ருக்காருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவார். இவங்க இவரும் வந்து முதல்ல இந்த செல்வந்தட்ட போவார். அவர் அந்த பூஜைலாம் முடிச்சு வந்து கேட்கும்போது பெருமாள் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு கேட்கும்போது அவர் இதை சொல்லுவார், அது எப்படி சாத்தியம், அது எப்படி சின்ன ஒரு துவாரத்துக்குள்ளே இப்போ ஒரு யானையோட தலை போக முடியும், யானை போக முடியும்னு கேட்பார். இதே மாதிரி அடுத்து வந்து அந்த செருப்பு தைக்கும் தொழிலாட்டை போய் கேட்கும்போது அவர் உடனே சொல்லுவார், இது என்ன ஒரு பெரிய விஷயம், சின்ன விதைக்குள்ள பிரம்மாண்டமான ஆலமரத்தை வைத்து காட்டியவர், தன்னுடைய வாய்க்குள்ளே பிரபஞ்சத்தை காட்டியவருக்கு இதெல்லாம் ஒரு எம்மாத்திரம், பெருமாள் மிகப்பெரியவர், அவரால் பண்ண முடியும்னு சொல்லுவார். இந்த ரெண்டு பதிலையும் அவர் வந்து நாரதர் பெருமாள்கிட்ட சொல்லும்போது பெருமாள் சொல்லுவார், எதை வைத்து கும்பிட்றாங்கன்றது விஷயம் இல்லை, எப்படி கும்பிட்றாங்கன்றது விஷயம் இல்லை, எந்த அளவுக்கு பற்றுடன் கும்பிட்றாங்கன்றது தான் முக்கியம். அப்போ என்ன என் மேலே பற்று இல்லாமல் வந்து நடந்து போய் கும்பிட்றது, உருண்டு போய் கும்பிட்றது, தங்கத்தில் கும்பிட்றது, தங்கங்கள் கொடுக்கறது, வெள்ளி கொடுக்குறதுன்றது விஷயம் இல்லை, அவன் பற்று இல்லாமல் கும்பிடும்போது அவன் கஷ்டப்படுறான், எவன் பற்றுடன் கும்பிட்றானோ வந்து நல்லா இருக்கான். அப்போ நீங்கள் லைஃப்பில் நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னா இந்த நல்ல நாளில் ஒரு முடிவு எடுப்போம். சரணாகதி, பெருமாளோ அல்லாவோ இயேசுவோ, உங்கள் மதம் எந்த மதமோ அந்த மதத்திற்கு உட்பட்ட சாமி மேலே சரணாகதி 100% உங்களை வந்து நீங்கள் வந்து சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ணிங்கன்னா இந்த நாள் மட்டும் இல்லை எந்த நாளுமே நல்ல நாளாக இருக்கும், பற்றுடன் வாழ்வோம், எல்லையற்ற ஒரு இன்பத்தை அனுபவிப்போம். கண்டிப்பா சார், நீங்க சொல்ற ஒவ்வொரு ஆன்மீக தகவலும் கூட ஒரு சில வரிகளாக இருந்தாலும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தத்துவம் இருக்கு சார். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சேலம் மாவட்டத்துல சந்திரகுமார் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார் கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சேலத்துல எங்க இருந்து பேசுங்க சார்? அங்ககிரி சார். சார் சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார். சார் வணக்கம் சார். சார் பழைய வீடு ஒன்று வந்து விலைக்கு வாங்கிட்டேன் சார். சரி, அது மேற்கு பார்த்த வீடுங்க ஐயா. சரி, அதுல நீங்க ஐயா இப்ப என்னன்னா வாஸ்து கூட்டிட்டு வந்து காமிக்கணும் ஐயா. அதுல நீங்க இப்ப வந்து இப்ப கிழக்கு மேற்கு இல்லையா, கிழக்கு வடக்கு தெற்கு மூணு பக்கமா வெளி நம்மளுடைய செவ் வந்து ஒட்டி வந்துருச்சுங்க ஐயா. அதுல வந்து ஏதோ ஜன்னலை வைக்க முடியாதுங்க, அது தாமோடு போட முடியலைங்க, அது ஏதாவது வலியுதுங்க ஐயா. உங்க பேர் என்ன சார் சொன்னீங்க? சந்திரகுமார் சார். சந்திரகுமார் சார், அந்த கிழக்குல வடக்குல ஜன்னல் வைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த வீடால் உங்களுக்கு எந்த பயனும் ஏற்படாது சார். இந்த நல்ல நாளில் அதாவது வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, மேடமும் வந்து வினை தீர்ப்புன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க விநாயகர், அந்த அதுபோல் உங்களுக்கு வினயை தீர்க்கக்கூடிய பதிலாக இந்த பதில் இருக்கும் நான் நம்புகிறேன். அந்த இடம் வேண்டாம் சார், அதை வந்து கைமாற்றி விட்டுட்டு கிழக்குலையும் வடக்குலையும் ஜன்னல் இருக்க மாதிரி, கிழக்குலையும் வடக்குலையும் நிறைய காலில் இருக்க மாதிரி ஒரு இடத்துக்கு போங்க. இடம் வாங்கிட்டு குடிசை கூட போட்டுருங்க, நீங்கள் நல்லா சந்தோஷமாக
ஆனந்தமாக அற்புதமாக இருப்பீங்க சார். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் சந்திரகுமார், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? முருகதாஸ் பேசுறேன் சார். முருகதாஸ் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லு சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. முருகதாஸ் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வாழ்க வளம், ஆண்டவர்களால் வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி சார், வாழ்க வளமுடன் சார். எங்க வீடு வந்து மேற்கு பார்த்த வாசல் சார். சரி, நாங்க வந்து வடமேற்குல வந்து, அதாவது கிராமம் சார், வடமேற்குல நெட்டின் போடாத அப்ப கட்டிட்டோம். கிழக்க வந்து காலி இடம் நிறைய இருக்கு. சரி, உங்க கேள்வி கேளுங்க. காலி இடத்துக்கு வந்து வடமேற்குல நெட்டிங் போடலாங்களா? இல்ல, நம்ம வீட்டுக்கு தான் வடமேற்கு சார். காலி இடத்துக்கு வடமேற்குனா உங்க வீட்டோட வடகிழக்கு ஆயிடுச்சு, அது மிகப்பெரிய தவறு. சோ மொத்த இடத்துக்கு வடமேற்கு போட்டாதான் நல்லது சார். நல்ல கேள்வி கேட்டு நன்றி முருகதாஸ். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சார், ஒரு சில பேர் வந்து வீட்டுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஜோதிடர் கிட்ட போய் அணுகி கேட்கும் போது அவங்க சொல்வாங்க, இந்த பூர்வீக வீடு வந்து உங்களுக்கு ஆகாது, நீங்க என்ன பண்ணுங்க, வேற வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்வாங்க இல்லையா. இவ்வளவு காலம் நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த அந்த வீடு வந்து நமக்கு மட்டும் எப்படி சார் பிரச்சனை கொடுக்கும்? பூர்வீக வீடு நிஜமாவே சில பேருக்கு ஆகாதா? ஓகே, இந்த பூர்வீக வீடு ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஜோதிடர்கள் சொல்றாங்கன்னும் போது, நான் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் பேக்ரவுண்ட் சொல்லி ஆகணும். அதாவது ஜோதிடம்ன்றது 100% உண்மை. ஜோதிடர்கள் வந்து பொய்யாகலாம், ஆனால் இந்த பூர்வீக வீடு ஆகாது, நீ நல்ல வீட்டுக்கு போகணும்னு ஒருத்தர் ஜோதிடர் சொல்கிறாரு. குழந்தையை தத்து கொடு, தத்து எடு, துலாபாரம் கொடுங்க குழந்தைக்கு, அப்புறம் எடைக்கு எடை வெள்ளம் கொடுங்க, அப்புறம் மருதாளி கட்டலாம், அப்புறம் ரெண்டாவது தாலி நீங்கள் கட்டாதீங்க, உங்களுடைய பெண்களை வச்சு கட்டுங்க, வீட்டில் இருக்க பெண்களை, வாழை மரம் தாலி கட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் 100% அக்ரீடு. இந்த தத்து கொடுக்கலேருந்து இந்த கல்யாணம் வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு ஜோதிடர் வந்து ஒரு வீடை மாறுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்ன சூட்சமம் இருக்குன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 99% பூர்வீக வீட்டில் என்ன தவறு இருக்கோ அதே தவறு உள்ள வீட்டுக்கு தான் வந்து அந்த வீடு மாற்றம் அடைகிறவங்க போகிறாங்க. ரெண்டாவது, ஒரு கால் அதை விட நல்ல வீட்டுக்கு போயிட்டாங்க, அந்த பூர்வீக வீட்டோட பெட்டரான வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா ரொம்ப நாள் அந்த வீட்டில் நீடிக்க முடியல, அந்த பழைய வீடு அவங்களை திரும்ப கூப்பிட்டுக்குதுன்றது உண்மை. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல குழந்தை பிறக்க போது, நல்ல ஒரு திருமணம் நடக்க போதுன்னு போது அந்த 1% பீப்புள் எஸ்கேப் ஆகிடுறாங்க. பட் இதில் இது ஒரு பேக்ரவுண்டாக, இட் இஸ் பீங் த பேக்ரவுண்டு. நம்ம வந்து இதில் நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னு சொன்னால், நல்ல தெருக்கூத்து இருக்குது, நல்ல உயரங்கள் இருக்குது, இருக்க வேண்டிய இடத்துல நல்ல பள்ளங்கள் இருக்குன்னு போது, அது போன்ற இடம் பூர்வீகமாக இருக்கும்போது அந்த இடத்த விட்டு நம்ம போகக்கூடாது. அந்த இடத்துல வந்து அந்த ஜோதிடர் சொன்னது தவறாயிடும். இதே தென்மேற்கில் கிணறு இருக்குது, தென்கிழக்கில் கிணறு இருக்குது, வடமேற்கில் பெரிய குளம் இருக்குது, குட்டை இருக்குது, வடக்குலையும் கிழக்குலையும் பெரிய உயரமான மலை இருக்குது, தெற்குலையும் மேற்குலையும் பள்ளம் இருக்குது, வடமேற்கு வடக்கு தெற்குத்து, தென்மேற்கு தெற்கு தெற்குத்து, தென்மேற்கு மேற்கு தெற்குத்து, தென்கிழக்கு கிழக்கு தெற்குத்து இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நான் வந்து விட்டுட்டு இன்றைக்கே ஓடி போயிடலாம். இது வந்து இந்த விஷயத்தை ஜோதிடர் அனுசரித்து சொன்னாங்கன்னா அது 100% நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இது மருத்து வந்து நல்ல தெற்குத்து நல்ல இடங்கன்ற போது அந்த இடத்துல மட்டும் டெஃபினட்டாக கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? கனகம்மாள் நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஜெயராம் சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஜெயராம் சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். இப்ப நான் இருக்கிற வீட்டுல வந்து இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளங்கள் நடக்குது. எதனால நடக்குது? ஃபேமிலிலயும் சரி, பிசினஸ்லயும் சரி, நிறைய ஏமாற்றங்கள் எதனாலும் தெரியல. உங்க மனைவி எப்படி நல்லா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்காங்களா? அவங்களும் சண்டை போடுறாங்களா? சார் மனைவி என் கூட கிடையாது. எங்க இருக்காங்க? அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சைக்காலஜி ப்ராப்ளம். அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கா சார் உங்களுக்கு? குழந்தை என்கிட்ட தான் இருக்கா சார்.
இப்போ சைக்காலஜி ப்ராப்ளம்னால இப்போ நீங்க எங்க வர்க் பண்றீங்க ஜெயராமன்? நான் சிவில் இன்ஜினியர் சார். வீடு கட்டி கொடுத்துருக்கேன். வீடு கட்டி கொடுக்குறீங்க. இப்போ நான் ரெண்டு விஷயம் கேட்குறேன். இப்போ மனைவி வந்து சைக்காலஜி ப்ராப்ளம்னு அவங்க அம்மா வீட்டில் விட்டீங்கன்னா அங்க யார் உங்களை விட பெட்டரா அவங்க அம்மா அப்பா பாத்துப்பாங்களா? பாத்துட்டு இருக்காங்க சார். ஆனா நான் கூட போனா வர மாட்டேங்கிறாங்க. இன்னொரு வீட்டுல போய் இருக்கா அப்படின்றது வந்து தவறு. ரெண்டாவது விஷயம் வந்து உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கும் வடமேற்கும் ப்ராப்ளம் சார். நீங்க கட்டி கொடுக்குற வீட்லயும் இந்த மாதிரி ஐசிலிங் எல்லாம் கட்டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதை ரெக்டிஃபை பண்ணீங்க. நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள் ஜெயராமன். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இது நேரம் நல்ல நேரம், பவர்ட் பை பூஸ்ட். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. சரி, இன்றைய பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை. நம்ம வார வாரம் நிறைய பணத்தை ஈர்ப்பதற்கான வழிமுறையை சொல்றோம். அதுல இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். சமீபத்தில் வந்து தமிழ் நாட்டையே வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு மரணம் அப்படின்னு சொன்னா, பிரபல சினிமா பாடலாசிரியர் வந்து நான் முத்துக்குமாரோட மரணம் தான். எனக்கு அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அவரோட பாடம் எனக்கு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவர் பாட்டெலாம் கேட்டிருக்கேன். பட் அவரோட பேக்ரவுண்ட்லாம் நான் வந்து ரொம்ப படித்ததில்லை, விசாரிச்சதில்லை. அது பாட்டு கேட்டு போனதில் சரி, அவர் தன்னுடைய மகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தன்னுடைய சிறிய குழந்தைக்கு ஒரு கடிதம் சொல்லி ஒரு எழுதுறாரு. அந்த விஷயம் வாட்ஸ்அப்பில் அப்புறம் நிறைய இன்டர்நெட்டில் நிறைய இடத்துல நான் அதை பார்க்குறேன். அது படித்து பார்க்கும்போது ரொம்ப அதிர்ந்து போயிட்டேன். அவர் தன்னோட சொந்த மகனுக்கு எழுதின லெட்டரை அதில் என்ன சொல்கிறாருன்னா, நீ நிறைய படி அவன் பையனுக்கு, உங்கள் லைஃப்பில் நிறைய புத்தகம் படிக்கணும், நிறைய ட்ராவல் பண்ணு, நிறைய பிரயாணப்படு. மூன்றாவது, உனக்கு உதவின்னு யாராவது கேட்டாங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா கடன் வாங்கியாவது அந்த உதவியை செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது எனக்கு என்ன ஏன் அதிர்ந்து போனேன்னா, நான் திரும்ப திரும்ப என் நெருக்கமானவங்க எல்லாத்துலேயுமே சொல்கிறேன், நீ பணக்காரன் ஆகணும், நீ நல்லா வரணும், பெரிய லெவலில் ஷைன் பண்ணணும்னா இந்த மூன்று விஷயத்த நான் எப்போவுமே வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போ நான் இந்த விஷயம் இந்த முத்துக்குமார் சாரோட இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பணத்தை ஈர்க்கணும்னா ரெண்டு விஷயம். நீங்கள் பணக்காரனுக்கு மகனாக பிறந்துட்டீங்கன்னா நீங்கள் தேவையில்லை, அந்த பணத்தை வந்து நீங்கள் குட்டி போட வைக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு சாதாரண சாமானியன், நீங்கள் பணத்தை ஈர்க்கணும், பெரிய பணக்காரன் ஆகணும்னா நிறைய புக்ஸ் படிங்க. நல்ல தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய தன்னம்பிக்கை வரிகளை வந்து டெய்லி வந்து நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும். நிறைய கதைகள் படிங்க, இந்த நாவல்லாம் படிக்கிறது விட்ருங்க. ரெண்டாவது, நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், பிரயாணப்படுங்க. இப்போ நான்லாம் ஒரு வாரத்துக்கு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் காரில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய பலம். எனக்கு சந்திக்கக்கூடிய மனிதர்கள், சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள், உணவு எல்லாமே வந்து நம்ம வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்கு போகும்போது நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ண முடியும். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், உதவின்னு யார் கேட்டாலும் தயவு செய்து கடன் வாங்கியாவது, உங்களால் முடிந்த அளவுக்கு கடன் வாங்கியாவது உதவி பண்ணுங்கள். பணம் உங்களை நோக்கி ஓடோடி வரும். உங்கள்கிட்ட வர பணம் வந்து பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கும்ன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதை விட சிம்பிளான பணத்தை ஈர்ப்பதற்கான டெக்னிக் என்னோட கரியரில் நான் பார்க்கல. சிறப்பான பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை சொன்னீங்க சார். கண்டிப்பாக அந்த கடிதம் வந்து நான் முத்துக்குமார் அவர்கள் அவருடைய மகனுக்கு மட்டும் எழுதியது கிடையாது, ஒரு தந்தையாக இருந்து உலகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் எழுதிய ஒரு அற்புதமான கடிதம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா கவிதா, வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க கவிதா. உங்க வீட்டுல வடமேற்குல கிச்சன் இருக்காமா? இல்லைங்க சார், இப்ப வீடு வந்து வீட்டுல இருக்கோம் சார். நாங்க கிழக்கு பார்த்தா சமைக்கணும், மேற்கு பார்த்தா வடக்கு பார்த்து, அதுவும் குறிப்பாக மேற்கு பார்த்து சமைக்கிறது பெரிய தவறுமா. வடக்கு கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஒரு விஷயம் மட்டும் நீங்க இந்த இடத்துல கவனத்துல கொள்ளணும். என்னன்னா, நீங்க நிறைய விருந்தினருக்கு வந்து நல்லா நிறைய சாப்பாடு ஆக்கி போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வடமேற்குல வந்து கிச்சன் வச்சிங்கன்னா நடக்குமா? வடமேற்கு கிச்சனுக்கும் தென்கிழக்கு கிச்சனுக்கும் உள்ள பெரிய வேறுபாடுன்னா, வீட்டில் வந்து எப்போவுமே விருந்தினர்கள் இருப்பாங்கம்மா வடமேற்கில் கிச்சன் வைக்கும்போது. தென்கிழக்கு வைக்கும்போது நம்முடைய ஒரு ஒரு அளவுக்கு வந்து
நம்மளால் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஆட்கள் வருவாங்க. வடமேற்கில் அது ஒரு பெரிய அட் டைம்ஸ் அது பெரிய ப்ராப்ளமாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கவனத்தில் கொள்வது நல்லது. கவிதா, நல்ல கேள்வி கேட்டது நன்றிமா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நடக்காது சார். பிரபஞ்சம் எப்படி வேலை பார்க்குதுன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் கொடுக்கும் சார். நீங்க டூஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நடத்தி கொடுக்கும், டோன்ட்ஸ் அப்படின்னு அதை நடத்தி கொடுக்காது சார். கேன் நினைங்க, கெனாட் நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தினால இது வரைக்கும் நான் வந்து எனக்கு பர்சனலாக வச்சுக்கிட்ட ஒரு விஷயம், அந்த இதை நாளைக்கு மேபி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களால் இப்போ ஃபாலோ பண்ண முடியாது கூட, கூகுள்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை ரிட்ரைவ் பண்ணி நீங்கள் கேட்டுங்க. அந்த மந்திரம் வந்து ஓம் பரந்தாம பரம்பிரம பரேசம் பரமேஸ்வரம் விக்னி நிக்கிணகரம் சாந்தம் புஷ்டம் காந்த மந்தகம் சுராசிரேந்திரே சித்தேந்திரே சுத்தம் சுவாமி பிராத்பரம் சூரபத்மதி ரேசம் சகனேசம் மங்களாசனம் இதம் சோத்திரம் மகாபுண்ணியம் விக்ன சோகரம் பரமய படை பிராத்த ருத்தாய சர்வ விக்னாத் பிரமுச்சத்து. இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக சொல்லுங்கள். யோக நரசிம்மர் மதுரையை பிடிச்சிங்க, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆடி ஆடி அகம் குறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாழும் வா இவ்வாழ்வதிலே. இந்த ரெண்டு விஷயமும் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை கொடுக்கும் சார். நல்ல கேள்வி கேட்டது நன்றி சங்கர். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சரி, இன்றைய வாஸ்து டிப். என்னோட நான் ஆஸ் இன்ஜினியர் ஆஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட் வந்து நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறேன்னா, அது வாஸ்துனா ஏதோ வந்து நாலு மூளை நாலு திசைன்னு பார்க்கல, அதுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த ஆஸ்பெஸ்டாஸோட பயன்பாடுன்றது நான் ரொம்ப ரொம்ப நிறைய இடங்களில் வந்து உன்னிப்பாக கவனித்த போது அது மிக தவறான ஒரு விஷயம். ஒரு வீட்லேயோ வீட்லன்னும் போது ஒரு மாட்டு கொட்டகை இருக்கலாம், அப்புறம் வந்து அப்பா அம்மாவுக்கு இந்த கொங்கு பெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஏசி ரூமில் இருப்பாங்க, அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் இறக்கி கொடுத்து அவங்க அந்த ரூமில் தென்கிழக்கில் கிச்சன் வச்சு வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்புறம் ஃபேக்ட்ரி இருக்கும், பெரிய லெவலில் பணம் சம்பாதிப்பாங்க அந்த ஃபேக்ட்ரியால். அந்த ஃபேக்ட்ரியில் ஆஸ்பெஸ்டாஸில் வந்து ரூஃப் போட்டிருப்பாங்க. உங்களெல்லாம் நான் எல்லாருமே கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த ஆஸ்பெஸ்டாஸ்ன்றது மிக தவறான ஒரு ஒரு விஷயம். இது அமெரிக்காவில் பேண்டு, இந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் கீழே விழுந்தப்போ உடஞ்சி அதை வந்து பாம்ப் பண்ணி கீழே விழுந்தப்போ அதில் வந்து நிறைய வந்து ஆஸ்பெஸ்டாஸ் மெட்டீரியல் தான் வந்து ஒரு கான்க்ரீட் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்றது ஒரு ஆராய்ச்சியோட முடிவு. அதனால தான் நிறைய பேர் இறந்தாங்கன்றது அதோடய ரெண்டாவது கருத்து. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த ஆஸ்பெஸ்டாஸோட பயன்பாடே வந்து அறவே எடுத்துருங்க. அது வந்து நீங்கள் வெட்ட வெளியில் வந்து மழையில் நனைஞ்சு படுக்கலாம், வெயிலே இருக்கலாம், தவறில்லை. ஆனால் ஆஸ்பெஸ்டாஸ் கீழே வந்து மனிதர்களையோ மிருகங்களையோ படுக்க வைக்காதீங்க, அது ஒன்று வாயிலா ஜீவன்களை படுக்க வைக்காதீங்க. அது மிகப்பெரிய பாவம் என்பதை தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்க. சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். வேலுமணி, நீங்க எங்கிருந்து பேசுறீங்க? தவறு வேலுமணி, தென்மேற்குல வந்து பள்ளம் வரக்கூடாது. ரெண்டாவது விஷயம், போர்ட்டிகோவும் வரக்கூடாது சார். போர்ட்டிகோ வரலாம்னா அந்த இடத்துல தென்மேற்குல கார் நிப்பாட்டலாம். அது போர்ட்டிகோ அமைப்பு இல்லாம ஒரு ஓப்பன் கார் பார்க்கிங்காக வச்சுக்கலாம் ஒழிய, கேன்டிலீவர் வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருக்கலாமே ஒழிய. போர்ட்டிகோ என்பது எந்த சூழ்நிலையும் வந்து லோ சீலிங் போர்ட்டிகோ தென்மேற்கில் வருவது மிகப்பெரிய தவறு. அந்த தவறை ரெக்டிஃபை பண்ணிங்க வேலுமணி. நல்ல கேள்வி கேட்டது நன்றி. நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? அங்கிருந்து யார் சார் பேசுறீங்க? உங்க பெயர்? பழமலை. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். பழமலை தானே? இந்த பேர்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தா தெரியுமா? தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஐஏஎஸ் ஆபீசர். ஓகே, நல்ல ஒரு நல்ல சிறந்த அதிகாரி சார் அவர். உங்க கேள்வி கேளுங்க பழமலை. சார், நம்ம வீடு வந்து சார் 11x27 சார். சரி, கூரை வீடு தான் சார். வடக்கு பார்த்து வாசல் வீடு வச்சிருந்தோம் சார். ஈசானியத்துல ஒரு கிழக்கு பார்த்து ஒரு வாசல் திறந்திருந்தோம் சார். சரி,
அதுக்கு நேரா பூஜை ரொம்ப வெயிட்டே இருக்குங்க. உங்க கேள்வி கேளுங்க பழமலை. ஒரு காமாட்சி அம்மன் விளக்கோ ஒரு விளக்கு சம் ஃபார்ம் வெள்ளி விளக்கோ தங்க விளக்கோ இல்லை ஏதோ ஒரு விளக்கு இருந்தாலே போதும் சார். அதுக்கப்புறம் அதில் ஃபோட்டோ இருக்கு வச்சுக்கிறீங்க வச்சுக்கலான்றலாம் எனக்கு இம்மெட்டீரியல் ஃபார் மீ. அது வந்து டோருக்கு நேராக இருக்குது, டோருக்கு ரைட்டில் இருக்குது, லெஃப்ட் இருக்குலாம் கேள்வி விட்டுட்டு நீங்கள் வந்து டெய்லி சூரியனை பாருங்கள் சார். சூரியன் தான் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரே ஒரு கடவுள் நிதர்சனமாக நம்ம பார்க்கக்கூடிய கடவுள். அந்த சூரியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வணங்கும் போது காலைல 6 மணிக்கு முன்னாடி வணங்க. அது வணங்க ஆரம்பிச்சுனா இது மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு நேரம் இருக்காது. இது போன்ற விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த மாட்டீங்க சார். இந்த உங்களுடைய கூரை வீடு வந்து மிகப்பெரிய மாடி வீடாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் பழமலை. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். ஒரு வீட்டினுடைய வடமேற்கு மூலை எப்படி இருக்கணும், என்ன வைக்கலாம் என்ன வைக்கக்கூடாது? சரி, இந்த வடமேற்கு மூலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு மிஸ் கான்செப்ட் என்னென்னா, இந்த கல்யாணம் ஆகாத பெண் குழந்தைகளை வந்து அங்கே தங்க வச்சா வந்து கல்யாணம் ஆகிடும்ன்றது நிறைய பேர் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய வந்து தவறான ஒரு விஷயம். காரணம், குழந்தைகள் இந்த பெண் குழந்தைகள் வந்து மகாலட்சுமி, அந்த வடமேற்குன்றது வந்து ஒரு கழிவுப் பொருளை அகற்றக்கூடியதுக்கான ஒரு மூளை, அதாவது வந்து வாயு மூளைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல போய் ஒரு மகாலட்சுமியை படுக்க வச்சா தான் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு எப்படி அந்த இடத்துல போய் நல்ல லைஃப் வாழ முடியும்? அது மிகப்பெரிய தவறான விஷயம். அப்போ வடமேற்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னு சொன்னால் விற்கக்கூடிய பொருளை வைக்கலாம், தங்கக்கூடிய பொருள் அங்கே வைக்கக்கூடாது, அங்கே போய் ஸ்டோர் ரூம் வைக்கக்கூடாது. அதே போல் வந்து கெஸ்ட்டை நம்ம தங்க வைக்கலாம் ஒழிய, டாய்லெட் பாத்ரூம் அங்கே போடலாம் ஒழிய, மற்ற எந்த விஷயமும் அந்த இடத்துல பயன்பாடுக்காக பயன்படுத்த வேண்டாம். குறிப்பாக ஸ்டடி ரூம்ன்றது வடமேற்கில் வேண்டாம்ன்றது என்னோடய தாழ்மையான கருத்து. கண்டிப்பாக வடமேற்குன்றது எல்லா மூலைகளை விட அந்த இடத்துல ஏதாவது தவறுதுன்னா அதுதான் அதிக பாதிப்புகளை கொடுக்கும்ன்றது எல்லோரும் கவனத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களால் நல்ல பெட்டர்ட் லைஃப் வாழ முடியும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க்கை வளமுடன். உங்க பேர் என்ன? சிவம். வணக்கம் பரமசிவம் சார். இல்ல அது தவறு. பரமசிவம் உங்க பேர்லயே சிவபெருமான் இருக்காரு. நீங்க என்ன வந்து போய் கோவில்ன்றது வெளியில தான் இருக்கணும் சார். வீட்டுக்குள்ளலாம் கோவில் இருக்கக்கூடாது சார். ஃபேக்டரிக்குள்ள கோயில் வைக்கிறது, கல்யாண மண்டபத்தில் கோயில் வைக்கிறதுலாம் முட்டாள்தனம் சார். கோயிலுக்கு நம்ம போனால் அது வெளியில போய் தான் கும்பிட்டுக்கணும். வீட்டுக்குள்ளே கும்பம் வச்சு கும்பிடலாம் வேஸ்ட் சார். உங்களுக்கு எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீட்டில் அப்படியே ஒரு கால் வைக்கணும்னா காமாட்சி அம்மன் விளக்கு, இப்போ ஐயங்கார்லாம் அது வைக்க மாட்டாங்கன்னா சாதாரண விளக்கு வச்சுக்கிட்டோம். நம்பர் 2 வந்து அன்னபூர்ணி கண்டிப்பாக வேணும். ஒரு மனிதன் எப்படி நடக்கணுன்ற விஷயத்த சொல்லக்கூடிய 2 தெய்வங்கள், பெண் தெய்வங்கள்லாம் காமாட்சி, இன்னொன்று ஆண்டாள். பெருமாள் படம் வச்சுங்க, சிவன் படம் வச்சுங்க, அண்ணாமலையார் படம் வச்சுங்க, பிள்ளையார்பட்டி கற்பகம் வேணால், 2 முருகர், திருச்செந்தூர் முருகர், பழனி முருகர். இதுக்கு மேலே எந்த சாமி படமும் உங்களுக்கு தேவையில்லை சார். நீங்கள் லைஃப்பில் வந்து அடுத்த கட்டம் போகணும்னா உங்கள் வீட்டில் சாமி படங்களோட எண்ணிக்கையில் கம்மி பண்ணால் தான் அடுத்த கட்டம் போக முடியும். அடுத்த கட்டம் நீங்கள் பிரயாணப்படுத்துறதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் பரமசிவம். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வளர வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். அதி அற்புதமான ஆன்மீக தகவல், பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள், வாஸ்து டிப்ஸ், நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ராசிக்கள் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இது நேரம் நல்ல நேரம், பவர்ட் பை பூஸ்ட். இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிக்கள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பூஷன் ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. சார் வணக்கம். வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சார். நன்றிமா. அவரேமா நம்மளுடைய புதியம் நேர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்மா. சார், சில பேருக்கு பாத்தீங்கன்னா சாதாரணமா எல்லாருக்கும் ஓரளவுக்கு பயம் இருக்கும் சார். ஆனா குறிப்பிட்ட பேருக்கு வந்து எதை பார்த்தாலும் பயம் இருக்கும் இல்லையா? எதை நினைச்சாலும் அவங்களுக்கு பயம் வரும். இந்த பயம், பதட்டம் இதெல்லாம் எதனால ஏற்படுது? இதற்கு வந்து உபரத்தினங்கள் அற்புதமான தீர்வை கொடுக்குமா சார்? கண்டிப்பா கொடுக்குமா. முக்கியமா வந்து இந்த பயம் உருவாகிறதுக்கான ரீசன் இந்த பதட்டம், அதாவது பதறிய காரியம் சிதறும்பாங்க, பதறாத காரியம் சிதறாதும்பாங்க.
இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம உடம்புல வந்து காலிப்பாஸ், அதாவது நீங்கள் வந்து இதை இந்த நிகழ்ச்சியை கவனிக்கக்கூடியவர்களில் ஹோமியோபதி மருத்துவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், காலிப்பாஸ் அப்படிங்கிற ஒரு உப்பு வந்து நம்ம உடம்புல குறைஞ்சிரும். இது குறைஞ்சவொன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுன்னா, உடம்புல ஒரு பதட்டம், ஒரு பயம் வர ஆரம்பிக்குமா. இதனால் என்னாகும், நாளாக மணிபூரக சக்கரம், சுவாதிஷ்டானம், இந்த ரெண்டு சக்கரங்களும் அதிகமாக பாதிக்கப்படும். அதிகமாக கவலையினால் முதல் பாதிக்கப்பட்டது வந்து மணிபுரமாக இருக்கும். அதுக்கப்புறம் பயத்தினால் பாதிக்கப்படக்கூடியது சுவாதிஷ்டான சக்கரமாக இருக்கும். இந்த ரெண்டு சக்கரங்களும் சரி செய்யப்பட்டு விட்டால் நீங்கள் வந்து அந்த பயம் வந்து உங்களுக்கு போயிடும். இதுக்கு வந்து காலிபாஸ் அப்படிங்கிற மெடிசன் வருது. இது முழுமையாக முழுசாக கேட்டுரும்னு சொல்ல முடியாது, ஆனால் நாளடைவில் அது கேட்டுரும் கண்டிப்பாக. இதுக்கு நடுவில் வந்து இந்த சக்கராசை கிளென்சிங் பண்ணுறதுக்கு வந்து யாராவது சக்கராவை கிளென்சிங் பண்ணக்கூடிய பண்ணாலும் ஓரளவு கேட்கும். அதே நேரத்துக்கு தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, பிராணாயம பயிற்சி ஹெல்ப் பண்ணும். அதெல்லாத்தையும் விட நம்ம அணியக்கூடிய ரத்தனங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அகேட், ஓப்பல், பிளட் ஸ்டோன், இந்த போல் கற்கள் இருக்குது. இதில் நாலு வகையிலேருந்து ஐந்து வகை கற்களை ஆட்களை பொறுத்து அணியும் பொழுது கண்டிப்பாக அந்த பயம் பதட்டம் முழுமையாக நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாமக்கல் மாவட்டம், ஜெயவேல் சார் மேடம். ஜெயவேல் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 1st ஜூன் மாசம். வருடம்? 1974ங்க. ஓகே, பிறந்த நேரம் என்ன சார்? விடியல் காலையில 1:02 AM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம்? கன்னி ராசி, கும்பலக்கணம், சித்திரை நட்சத்திரம் 2nd மேடம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம், இப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, 2 வருஷமா வேலையை விட்டு நின்றுட்டாங்க. இப்போ புதுசாக தொழில் தொடங்கலாமான்னு ஐயாட்ட கேட்கணுங்க. ஐயா அதற்கான தீர்வு கொடுப்பாரு, கேட்கலாம். ஜெயவேல், என்ன தொழில் தொடங்க? வணக்கம், என்ன தொழில் தொடங்குறதா இருக்கீங்க? உங்களுடைய கணக்குக்கு அப்படி வருது, என்னுடைய கணக்குக்கு இப்பொழுது நடந்துட்டு இருக்குது வந்து சூரிய புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சரி, பரவாயில்ல, சொல்லுங்க உங்களுடைய கேள்வி வந்து. இப்ப தொழில் தொடங்குறது, என்ன தொழில் தொடங்க போறீங்க? என்ன தொழில் நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறது வந்து நம்ம ஜோதிட ரீதியாக ஃபைனலைஸ் பண்ண முடியாதுங்க. நான் பலமுறை நம்ம நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன், நீங்க செய்யக்கூடிய தொழிலில் வந்து அதிகமான முதலீடுகளை தவிர்த்துருங்க. உடல் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கிறது நல்லதுங்க. முக்கியமாக தானிய பொருட்கள் ரொம்ப நல்லா பயணத்தரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஃபர்னிச்சர் சம்மந்தமான விஷயங்களும் ஓரளவுக்கு பயணத்தருங்க. இருந்தாலும் ஜாதகத்தை வச்சு மட்டும் முழு நிர்ணயம் வந்து செய்யக்கூடாது. இப்போதைக்கு நீங்கள் சொந்த தொழில் தொடங்கலாம், தவறு கிடையாது. அதிகமாக கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அணியக்கூடிய உங்கள் ஜாதகப்படி இருக்கக்கூடிய ரத்தனம் வந்து கனக புஷ்ப ராகம் மாணிக்கம்ங்க. இந்த ரெண்டு ரத்தனங்களை வந்து ஒரு 3 கேரட் அளவில் வலதுகை இடதுகை மோதிர விரல் அல்லது கழுத்தில் பென்டண்டாக போட்டுக்கோங்க. நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வாழ்த்துக்கள்ங்க ஜெயவேல். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? பாலசுந்தரம்ங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருப்பூர் மாவட்டம் சேவூர்ங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 10/3/59ங்க. பிறந்த நேரம்? 2:40ங்க. 2:40 நள்ளிரவா இல்ல மதியமா? மதியங்க. மதியம். சரி, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மீன ராசிங்க. உத்தரகண்ட நட்சத்திரம்ங்க. ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? கல்லு பத்தி கேட்கணும் மேடம். ஓகே சார், இப்போ இதற்கான விடை சொல்வாரு, கேட்கலாம். உத்திரட்டாதி மீன ராசி, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய ஜாதகப்படி அணியக்கூடிய ரத்தனம் வந்து பசரா முத்துங்க, 2.5 கேரட் அளவில். ஒரு வைடூரியம் வந்து ஒரு 3 கேரட் அளவில், நல்ல சுத்தமான நல்ல வைடூரியம்ங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது கோயில் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கீங்களா எப்பயாவது? கோயில் சம்மந்தமான விஷயங்கள் சரி, ஓகே. ஏன்னா உங்களுக்கு 9 கேது நல்ல இடத்துல இருக்குங்க. எங்கேயாவது இடத்துல ஒரு விநாயகர் பிரதிஷ்டை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். வைடூரியம் 2.5 கேரட் அளவில் போட்டுக்கோங்க. நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வாழ்த்துக்கணுங்க. அழைப்பிற்கு நன்றி. சார், இவருக்கு நீங்கள் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, ஜாதகத்தை பார்த்து எதன் அடிப்படையில் இந்த ரத்தினங்களை தேர்வு செய்யணும்? நல்ல கேள்விமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக செய்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இப்போ சில நேரத்தில் நல்ல தசாபுக்திகள் நடக்கும். அப்படி நல்ல தசாபுக்திகள் நடக்கும்போது கூட முன்னேற்றமே இருக்காது. பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் தசாபுக்திகள் சரியிருக்காது, அப்பயும் முன்னேற்றம் இருக்காது. இப்போ தசாபுக்திகள் சரியில்லாத பொழுது அந்த தசாபுக்திகள் மறையும் பொழுது மூடு, அதாவது கழிவில் வந்து நல்ல எண்ணங்கள், அடுத்த தசாபுக்தி நல்லது செய்ய ஆரம்பிச்சிடும்.
ஆனால் வந்து பேசிக்காக ஜாதகத்தில் இப்போ ஜீவன பலம் இல்லை, அப்புறம் தனஸ்தானம் வீக்காக இருக்குது, ரெண்டு கூடைய ரெண்டாம் இடம், அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவளுக்கு முன்னேற்றம் தடைப்படும். அப்போ ஜாதகத்தை எளிமையாக பார்த்துட்டு லக்னம் ராசி ரெண்டையும் பார்த்துட்டு ராசிக்கு லக்னத்துக்கும் இடர்பாடு இல்லாத, ராசிக்கு பொருந்திய லக்னத்துக்கு பொருந்தாத, லக்னத்துக்கு பொருந்திய ராசிக்கு பொருந்தாத, அது கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ரத்தனங்களை தேர்ந்தெடுக்காமல் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறக்கூடிய இல்லைன்னா தனஸ்தானம் லாபஸ்தானம் ஜீவனஸ்தானம் பலம் பெறக்கூடிய ரத்தனங்களை அணிகிறதுனால கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும். இது அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. இது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சில ஜாதகங்களில் ஒரு நாட்டு ஒரு நூல் இருக்கும். அந்த நூல் என்ன அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை வந்து வலுப்படுத்துவதன் மூலமாக அந்த ஜாதகர் மிகப்பெரிய உயர்ந்த நிலை அடையக்கூடிய தன்மை உண்டாகும். அதை வலுப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான விஷயம் வந்து ரத்தனம் தான். ஏன்னா அதனால தான் இன்னைக்கு ஆலயங்களில் கூட சுவாமியை பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறமா கீழே ரத்தனங்களை தான் வைக்கணும், ரத்தனங்களை வைக்கிறோம். ரத்தனங்களை தான் பார்த்தீங்கன்னா நெத்தி அவங்க கிரீடத்தில் வந்து நெத்தியில் அந்த ரத்தனங்கள் இருக்குது. பல கோயில்களில் வந்து இன்றைக்கி வைப்ரேஷனை வந்து இன்றைக்கி சொல்லுவாங்க, கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து நீங்கள் மூன் ஸ்டோன் வந்து பெரிய லெவலில் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வெயில் காலத்தில் குளுகுளுன்னு இருக்கும், மழை காலத்தில் வந்து ஹீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரத்னங்களுக்கு வந்து பெரிய ஒரு பலன் இருக்குது இன்றைக்கி. அதில் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் என்ன, நம்ம ஜாதகத்தை வச்சு அடிப்படையில் என்ன கிரகம் கோளாறாக இருக்கோ அதுக்கு ரத்னங்கள் அணியும் பொழுது கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும். சிறப்பா சொன்னீங்க. கிரகத்தை வலுப்படுத்துறதுக்கு வந்து அதற்குரிய ரத்தனம் மட்டும் அணிந்து கொண்டால் போதுமா இல்ல வேற ஏதாவது செய்யணுமா? நம்ம வந்து சொல்லி கொடுக்கும்போது எங்களை பொறுத்தவரை சொல்லி கொடுக்கும்போது அதுக்கான வழிபாட்டு முறை பரிகாரங்களையும் சொல்லி கொடுக்குறோம். சில நேரத்தில் ஒரு சில டெக்னிக்ஸ் வச்சிருக்கோம், எந்த நேரத்தில் எந்த கிரகத்தை வழிபட்டால் பலம் கூடுங்கிறது அது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை சொல்லி கொடுக்கும்போது அந்த நேரத்தில் அந்த கிரகத்தை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அந்த பலம் வந்து கண்கூடாக கூடுவதை பார்க்கிறோம். உங்களுக்கு வந்து 10 பேரில் 9 பேர், 100 பேரில் கண்டிப்பாக 90 பேருக்கு அது கூட்டிடுதால் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த நம்பிக்கை இல்லாமல் செய்யும்பொழுது ஒரு சிலருக்கு அது இல்லாமல் இருக்கும், ஒரு சிலருக்கு இயல்பாகவே எதை செஞ்சாலும் சரியாக வராது. அதுக்கு நல்ல குருமார்களுடைய தீட்சை கண்டிப்பாக வேணும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? மேடம், நீங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறாங்க மேடம். திருப்பூர்லேருந்து யார் சார் பேசுறீங்க? ஜீவகன் மேடம். சொல்லுங்க சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலைங்க சார். ஓகே, அம்மா பேர் என்ன சார்? வசந்தாங்க மேடம். அவங்க டேட் ஆஃப் பர்த்? அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க மேடம். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்றேன் மேடம். இல்ல, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு அம்மாவுக்கு சொல்லக்கூடிய முறை சரியா வராதுங்க. உங்க அம்மாவோட வயது என்ன, உங்க அம்மாவுக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. கை கால்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? அம்மாவுடைய வயது 65 சார். கை கால ரைட் சைடு வந்து வேலை செய்யலைங்க சார். என்ன இருக்கு? செயல் இல்லை. செயல் இல்லைங்க சார். சரி, அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் வேணும். டாக்டர்ஸ் உங்களுக்கு என்ன சொன்னாங்க, உங்களுக்கு என்ன ரிசல்ட் சொன்னாங்க, சரியா வரும்னு சொன்னாங்களா? சரியா வந்து இப்போ கொஞ்சம் நாளாகுங்க, போக போக தான் சரியாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது உங்க அம்மா வந்து சின்ன வயசுல நிறைய கடுமையான போராட்டங்கள் மன உளைச்சல்ல இருந்திருக்காங்க. சரிங்க சார். அப்படிதானே நினைக்க? அப்படிதான் இல்லைங்களா? அதானே உண்மையாது? பழைய பாடல்கள் வந்து சோகம் இல்லாத பாடல்கள் தினமும் ஒரு 1/2 hour 1 hour கேட்க சொல்லுங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாம நல்ல இசை ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியம். அது இல்லாம வந்து சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு நல்லெண்ணையும் உளுந்தம் பருப்பும் யாராவது ஒருவருக்கோ இருவருக்கோ தானமாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் சுக்கரகுறையில் பிராணிகளுக்கு, அதாவது நாய்களுக்கோ இல்லை பறவைகளுக்கோ தானியம், அதாவது அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய அந்த பொருட்களை இடுறது நல்ல பலனை தரும். இதுக்கு நல்ல ரத்தனம் அப்படின்னா லாப்பிஸ் லசூலின்னு ஒன்று இருக்குங்க, டர்க்வாய்ஸ் ஓப்பல் அகேட். இந்த 4 ஸ்டோனையும் வந்து டாலராக அணிகிறதுனாலையும் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? என்ன சார் கேக்கணும்? திருமணம் 2 வருஷமா தள்ளி போய்கிட்டே இருக்கு, ஒண்ணு வர மாட்டேங்குது. விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துக்கு இந்த வாட்டி திருமணத்துக்கான வாய்ப்புகள் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய ஜாதகப்படி பார்த்திங்கன்னா சனி புதன் இந்த 2 கிரகமுமே சரியில்லாமல் இருக்குங்க. நீலம் வந்து வலதுகை மோதிர வரல 2.5 கேரட் அளவுலையோ 2 கேரட் அளவுலையோ ஒரு நீலம் போட்டுக்கிறது நல்லது.
ஒரு மரகத பச்சை அணிகிறது நல்லதுங்க. வெள்ளிக்கிழமை காலை 7-8 மணிக்குள்ளே விநாயகர் இருக்கும், 7-9 மணிக்குள்ளே முருகப்பெருமானுக்கும் தொடர்ந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க, அந்த விநாயகர் கோயிலில் தேய்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு தேன் அபிஷேகம் செய்யுங்க, அந்த தடங்கள் முழுமையாக நீங்கும். வாழ்த்துக்கள்ங்க. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ராசிக்கள் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பாக அசைவம் சாப்பிடுபவர்களுக்கு ரத்தினங்கள் வேலை செய்யாதுன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இது நேரம் நல்ல நேரம், பவர்ட் பை பூஸ்ட், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம், பவர்ட் பை பூஸ்ட். ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் பூஷன் ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4595-95. சார், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா பதவி உயர்வு இப்ப வரும் அப்ப வரும்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னா அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் இல்லையா? இதற்கான தீர்வை ரத்தினங்கள் கொடுக்குமா? கண்டிப்பாமா, நான் அடிக்கடி சொல்றது ரத்தினங்கள் வந்து எதையும் உருவாக்காது, ஆனால் அது இருப்பதை விருத்தி செய்யும், வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நல்ல வார்த்தை தான், வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஜேஇஆ இருக்கார், ஜூனியர் இன்ஜினியர் இருக்கார், அவர் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஒரு போஸ்டிங் வேணும் அவருக்கு. பட் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது தட்டித்திட்டு போகுது, கிடைக்கல, இல்லைன்னா யாரோ ஒருத்தருடைய சூழ்ச்சியாகவும் இருக்கலாம், அரசியல் அது சகஜம். இது போல் இருக்கும்பொழுது அந்த மாதிரி பதவிகள் கிடைக்காமல் இருக்கும். அந்த மாதிரி பதவிகள் கிடைக்காம இருக்கும்பொழுது அதை எதனால் தடங்கள் பண்ணும் அப்படின்னா, ஏதோ ஒரு கிரகம் சரியில்லைன்னு அர்த்தம், இல்லை இப்போ நடக்கக்கூடிய ஒரு தசாபுக்தி சரியில்லாமல் இருக்கலாம், அப்படிலாம் ஜீவன ஸ்தானத்தோட பலம் இல்லாமல் இருக்கலாம், அந்த நேரத்தில் பதவிக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தரதுக்கு கண்டிப்பாக ரத்தனங்கள் நிச்சயமாக பயன்தரும். அந்த நேரத்தில் பார்த்து ஒரு சரியான ரத்தனத்தை தேர்ந்தெடுத்து அணியும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும். முக்கியமாக வந்து இந்த பதவி உயர்வுகள் தட்டி போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து அது தட்டி போகிறது, வெளிநாடு போகிற வாய்ப்புகள் வந்து தட்டி போகிறது, இது போல விஷயங்களுக்கு ரத்னங்கள் வந்து முழுமையாக 100% பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? திருநீந்தூர்லன் கார்த்திகேயன் பேசுறேன். கார்த்திகேயன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ரெண்டு பசங்களுக்காக கேட்கணும். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. கௌதம். கௌதமோட டேட் ஆஃப் பர்த்? 25/9/1997. பிறந்த நேரம்? 3:35 PM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கடக ராசி, மகர லக்னம். என்ன சார் கேக்குறோம் இன்னைக்கு கௌதம்காக? இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கிறான். சரிங்க, நல்லாவே இருக்கிறான். அதனால அவனுக்கு என்ன நட்சத்திரம் போடலாம் போடுறேன். கௌதமுக்கு வந்து வியாழக்கிழமை மாலை நேரத்தில் 6-7 மணிக்குள்ளே குருவுக்கு தொடர்ந்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை 7-9 மணிக்குள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால் என்ன முடியுமோ வழிபாடுகள் செய்யுங்க. படிப்புக்கு வந்து அகேட் கார்னட் அப்படிங்கிற இந்த 2 ஸ்டோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த 2 ஸ்டோனையும் டாலராக பெண்டண்டாக கழுத்தில் போடுறது நல்ல கல்வியை கொடுக்குங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் பவானி பேசுறேன், மேடம், சென்னையில இருந்து. பவானிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் தம்பிக்காக கேக்குறேன் மேடம். அவருடைய பெயர்? சி யுவராஜ். டேட் ஆஃப் பர்த்? 2/11/1989. பிறந்த நேரம்? காலையில 6:25. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? விருச்சி ராசி, கேட்க நட்சத்திரம். ஓகே, என்னமா கேக்கணும் உங்க தம்பிக்காக? மேடம், அவர் 6 இயர்ஸ் ஆயிட்டு காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி கிராஜுவேட் முடிச்சுட்டு, அவருக்கு ஏத்த மாதிரி வேலை அமையவே மாட்டேங்குது. எந்த வேலை வந்தாலும் ஆஃபர் லெட்டர் வாங்க போறாங்க, ஆனா அது தள்ளி தள்ளி போயிடுது. இன்னும் ஜாப்ல இருந்து அவர் செட்டில் ஆகவே இல்லை. அம்மா கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வு இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். இவருடைய ஜாதக படிமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவனஸ்தானம் இப்பதான் நம்ம பேசணும் இல்லைங்களா, ஜீவனஸ்தானம் ரொம்ப பலகீனமா இருந்தால் வேலை கிடைக்காம இருக்கும், எல்லாமே தட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜீவன பலம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குமா, அதனால் வந்து நீங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு மாணிக்கம், ஒரு சன்ஸ்டோன், ரூபின்னு சொல்லுவாங்க மாணிக்கம், அது வந்து ஒரு 3-4 கேரட் சைஸில் மோதிரமாவோ இல்லை பெண்டண்டாக போட்டுக்கலாமா. கூட வந்து சன்ஸ்டோன் ஒரு ஸ்டோன் இருக்குது, அது அணியிறதுனாலையும் ஒரு பவழம் கூட அணியிறதுனாலையும் எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும், வேலையும் ஸ்டடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு வந்து ஆதித்ய கிரதயம் வந்து ஸ்லோகம் புக்கு கடையில் வாங்கிக்கோங்க, டெய்லி படிக்க சொல்லுங்கம்மா. முதல்ல படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், தினம் 3 முறை அந்த ஆதித்ய கிரதயத்தை பாராயணம் பண்ணிகிட்டே வாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை வந்து 6-8 மணிக்குள்ளே
சிவபெருமானுக்கு தொடர்ந்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல வேலை ஸ்டடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், அசைவம் பிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் என்னன்னாக்க, அசைவம் சாப்பிட்டா நம்ம போட்டிருக்கிற ரத்தினங்கள் வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாங்களே அப்படிங்கிறது தான். இது உண்மையா சார்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அசைவத்திற்கும் ரத்தினங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாதுங்க. அசைவம் சாப்பிடும் பொழுதும் சாப்பிடுபவர்களுக்கும் ரத்தினங்கள் வந்து ஒன்றும் தவறான விஷயங்கள் எதையும் செய்யாது, அதனால் எந்த கெடுதலும் கிடையாது. அதுக்கான அசைவத்தை சாப்பிட சொல்லி சொல்லலை. நாங்கள் அடிக்கடி கேட்கறது உண்டு, மனிதன் வயிறன வனவிலங்குகளின் சுடுகாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து சாப்பிட்றவங்கள வந்து குறை சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அது விருப்பம் இருக்குது, சாப்பிட்றாங்க, அதுக்கான ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை போய் நம்ம குறை சொல்லக்கூடாது. சாப்பிட்றது தப்பாக ரைட்டா அப்படின்னா தப்புன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதே நேரத்துக்கு வந்து ரத்தினங்கள் அணிகிறவங்க வந்து சாப்பிடக்கூடாது, அது அணிஞ்சால் கெடுதல், அதை சாப்பிட்டா கெடுதல் அப்படின்னு சொல்கிறது மிக 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 தவறான கருத்து. இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ரத்தினங்களுடைய பணி வந்து அதில் இம்மி அளவும் குறைகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கறதுக்கு தான் ரத்தினங்களை தவிர, அதை இன்னொரு ஒரு பொருள்னால அதை குறைச்சிக்கிட்டால் அப்புறம் அதுக்கு பவர் இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு வந்து கோவிலில் ஆலயங்களில் போய் சுவாமிக்கு கீழே இதுக்கு அதை பிரதிஷ்டை பண்ணுறாங்க? அப்போ எவ்வளோ பெரிய சக்தி இருந்தால் அதை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு மூட நம்பிக்கை யாருக்கும் தேவையில்லை. கண்டிப்பா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் அப்பாரா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுருப்பாங்க. ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? தேவிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரங்க. அவருடைய பெயர் முரளி. டேட் ஆஃப் பர்த் 15/2/1980. பிறந்த நேரம் வெள்ளிக்கிழமை காலை 7 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மகர ராசி, திருவோண நட்சத்திரம். என்னமா கேட்கணும் உங்க கணவருக்காக? தொழில் சேர்ந்தா எதுவும் காசு எதுவும் வீட்டுல நிக்க மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வு இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். ஆமா, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காருமா அவரு? நாங்க பட்டு தறிதாங்க செய்யறோம். வீட்டுல போடணும் பாக்கறோம், போட முடியல. வேலை வேலை செய்யறீங்க, சரிம்மா. இப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அடிப்படையில பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2018 ஜனவரிக்கு மேலே ரொம்ப டைம் வந்து நல்லா இருக்குமா. 2020 வந்து நல்லா ஏதாவது சொத்துக்கள் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை மாலை நேரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவதும், புதன்கிழமை இரவு அகோர வீரபத்திரரை வழிபடுவதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். இவருடைய ஜாதகப்படி இவர் அணியக்கூடிய ரத்தனம் வந்து கனக புஷ்பராகவும் கோமேதகம் அணிகிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? தர்மபுரி மாவட்டத்துல பேசுறேன் மேடம். தர்மபுரியில இருந்து யார் சார் பேசுறீங்க? எம் யுவராஜிக்காக கேக்கணும் மேடம், நான் அப்பா பேசுறேன். ஓகே, யுவராஜ் சாரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 16/6/2000 மேடம். பிறந்த நேரம் வெள்ளி மாலை 5:55. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ஜென்ம ராசி விருச்சிகம், ஜென்ம நட்சத்திரம் கேட்டை பாதம் 4. ஓகே, என்ன சார் கேக்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவன் நல்லா படிக்கிற பையன் தான் மேடம், அதனால இப்ப 12வதுல அவன் முடிச்சுட்டு டாக்டருக்கு போறான்றான், அதுக்காக அது கிடைக்குமா அப்படின்னு சாரு கேக்கலான் மேடம். முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. ஆனா வந்து எந்த ஒரு ஜாதக, பல முறை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில, ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு உங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கும் சொல்லிட்டு மூட நம்பிக்கை உருவாக்காதீர்கள் அப்படின்னு பல முறை சொல்லிட்டு இருக்கோம். முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா. அந்த முயற்சிக்கான நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌர்ணமி என்னைக்கு விநாயகரையும் நவகிரகத்தில் உள்ள சந்திரனையும் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க. அணியக்கூடிய ரத்தனம் அகேட், கார்னட், ஓப்பல், ஜாஸ்பர். இந்த 4 ஸ்டோனையும் பென்டண்டா போடுறதுனால நீங்க நினைக்கிற காரியங்கள் வெற்றி அடைவதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சுகந்தி பேசுறேன். சுகந்திமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க பாண்டிச்சேரியில இருந்து கால் பண்றோம். சொல்லுங்கமா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் ஹஸ்பண்ட் கேக்கு. அவருடைய பெயர் இளங்கோ. டேட் ஆஃப் பர்த் 10/9/1980. பிறந்த நேரம் 10:22 நைட். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? உத்திர நட்சத்திரம் கன்னிராசி. என்னமா கேக்கணும் அவருக்காக? ஏ, கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. சரிங்க. இன்னும் குழந்தை இல்ல, ஒரு கடன் பிரச்சனையா இருக்கு. ஓகேமா, கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வு இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். உங்க ஜாதகப்படி வந்து 6வது வருஷம் உங்களுக்கு திருமணம் ஆகி 6வது வருஷம் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. குரு வந்து உங்க ஜாதகப்படி வக்ரமா இருக்கார், அதனால வந்து ஏதாவது சித்தர்களுடைய சமாதிகளுக்கு பௌர்ணமி தோறும் போயிட்டு வாங்க. ஒரு 12 பௌர்ணமி போயிட்டு வாங்க. ஏதாவது சித்தர் சமாதிகளுக்கு போய் அங்கே ஏதாவது சின்னதாக அன்னதானங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அந்த நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
முடிஞ்சால் குருவாயூருக்கு போயிட்டு இடைக்கிட பழங்கள் கொடுத்துட்டு வரதும் ஒரு நல்ல பரிகாரம். இல்லை யாரையாவது அணுகி இந்த புத்திர தோஷத்துக்கான பரிகாரங்களை முழுமையாக செஞ்சுக்கிறதும் நல்ல பலனை தரும். அந்த கடன் பிரச்சனைகள் வந்து நீங்களாக உருவாக்குனது, அது நீங்கள் தான் தீக்கணும். ஆக்சுவலாக அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மரோட ருண நிவாரண ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது, அதை தொடர்ந்து படிங்க. வியாழக்கிழமை இரவு நேரத்தில் விநாயகருக்கு வந்து மோதகம் செஞ்சு வச்சு வீட்டிலேயே வழிபட்டு அந்த மோதகத்தை யாருக்காவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க. நீங்கள் அணியக்கூடிய ரத்தனம், முன்னேற்றத்துக்கு அணியக்கூடிய ரத்தனம் வந்து மரகத பச்சை, இந்த புத்திர தோஷத்துக்கு அணியக்கூடிய ரத்தனம் வந்து கனக புஷ்பராகும். இந்த ரெண்டே அணியிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க மேடம்? நான் திருநெல்வேலிந்து பேசுறேன் மேடம். யாருமா பேசுறீங்க, உங்க பெயர்? மகன்காக பேசுறேன் மேடம். மகன் பேர் லட்சுமண பாபு மேடம். சரிங்கம்மா, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அவன் வந்து 2012 பிறந்தா மேடம், 2002. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நைட் 8 மணிக்கு பிறந்தாங்க மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கும்ப ராசி, அவிட்டன சூரம். என்னமா கேட்கணும் உங்க மகனுக்காக? சனி பகவான பத்தி எனக்குமே கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. அணியக்கூடிய ரத்தனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அகேட், கார்னட், கோமேதகம்மா, இந்த மூணு ரத்தனங்களை தொடர்ந்து அணியறது நல்ல பலன். அதாவது தொடர்ந்து வாழ அணிஞ்சிட்டே இருக்கிறது நல்லது, படிச்சு முடிக்கிற வரையிலும் அணியறது நல்லது. வணங்கக்கூடிய என்னமா சொல்லுங்க சார்? அதாவது அகேட், கார்னட், கோமேதகம், இது மூணு ரத்தனங்களை வந்து அணியது. உபரத்தனம், ரெண்டு உபரத்தனம், ஒன்று வந்து ரத்தனம். இது இல்லாமல் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் மாரியம்மன் கோவிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனையோ முடிந்தால் ஒரு அபிஷேகமோ செய்கிறது நிச்சயமாக இவருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை, ஒரு சுறுசுறுப்பை தருமா. வாழ்த்துக்கிழமை. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த்? 1986. தேதி மற்றும் மாதம்? சரி, பரவாயில்ல சார், உங்க கேள்வி கேளுங்க. கல்யாணம் ஆகலையா? சரி, வியாழக்கிழமை என்ன காலை நேரத்துல நீங்கள் 6-7 மணிக்குள்ளே அரச மரத்தடி விநாயகருக்கு முதல் வாரம் 1 தீபம், 2வது வாரம் 2 தீபம் என்று 16 வாரம் 16வது தீபம் ஏற்றுங்க. நீங்கள் இப்போ கேட்ட நேரத்துக்கு நீங்கள் அணியக்கூடிய ரத்தனம் வந்து பார்த்தீங்கன்னா கோமேதகமும் பசரா முத்து போட்டுக்கிறது நல்லதுங்க. ரெண்டையும் போட்டு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். திருமணம் கூடியவர்கள் கூடி வரும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், இவ்வளோ நேரம் ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து மற்றும் ராசிகள் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடுங்காத பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம், தப்பாமல் சார்வார் தமக்கு அந்த விக்னராஜன் உங்கள் வாழ்வின் அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து மேன்மேலும் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.